ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான கலங்கரை விளக்கமாக உன் சாயப்பா நான் இருக்கேன். இப்பொழுது நீ போராடிக்கிட்டு இருக்க விஷயத்தில் நிச்சயமாக நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் செல்லமே. அதற்கான எல்லா வழிகளையும் அப்பா ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டேன். எந்த வழியும் புலப்படவில்லையேன்னு புலம்பாத. உனக்கான எந்த கதவு மூடியிருந்தாலும் உன் சாயப்பாவின் தர்பார் கதவுகள் எப்பொழுதும் உனக்காக திறந்திருக்கு. நம்பிக்கையான மனதுடனும் நேர்மையான எண்ணத்துடனும் நீ என்னை நாடி வந்தால் உனக்கான சொர்க்க பாதையை நிச்சயமாக காட்டுவேன் செல்லமே. முடியாது, நடக்காது என்னும் வார்த்தைகளை தூக்கி போட்டுட்டு எனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும், என்னால் முடியும்னு நீயே சொல்லிக்கொள். உன் மனம் குளிரும்படி உனக்கான நல்ல செய்தியை நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ என்னிடம் வைத்த உன் பிரார்த்தனைகளையெல்லாம் இப்பொழுது நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் செல்லமே. உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை வேண்டுமானால் மாசு நிறைந்து துன்பத்தால் குழம்பி போய் கலங்கிய குட்டை போல் தெளிவில்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கலக்கமும் கூட காரணமில்லாமல் இல்லை செல்லமே. மாசுபட்ட நீரை கலக்கிவிட்டால்தான் அதில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் கீழே படிந்த பிறகு மேலே உள்ள சுத்தமான நீரை பெற முடியும். அதே போல்தான் இப்போதுள்ள உனது சூழ்நிலையும். உனது மோசமான காலகட்டம் இது என்று நீ நினைக்காதே. முத்தெடுப்பதற்காக இப்பொழுது நீ கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறாய். மீண்டும் இதிலிருந்து வெளிவந்து உனக்கான விலைமதிப்பில்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் செல்லமே. நீ தேடிக்கொண்டிருக்கும் சந்தோஷமான முத்துக்களை விரைவிலேயே உன் கைகளில் சேர்ப்பேன். நீ எத்தனை துன்பம் எனும் ஆழத்தில் மூழ்கினாலும் சரி, உன் சாயப்பா ஒருபோதும் உன்னை மூழ்க விடமாட்டேன் தங்கமே. சரியான நேரத்தில், நீ தடுமாறும் நேரத்தில் என் இரும்பு கரங்களால் உன்னை மேலே உயர்த்துவேன். உனக்கான நல்லதை செய்து கொடுத்து உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன். உனக்குள் இருக்கும் ஆற்றலை முதலில் நீதான் உணர்ந்து கொள்ளணும். உனக்கு தேவையான மனோதிடமும் தைரியமும் நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன் மனம் தீய வழியை நாடாது செல்லமே. உனக்குள் நான் இருப்பதால் நீ எதற்காகவும் பயப்படவும் வேண்டாம். நான் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுப்பேன், சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் போராட்டத்தை எதற்காகவும் யாருக்காகவும் நிறுத்தாதே. நீ போராடி செல்லும் பாதையில்தான் உனக்கான பேரதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்காகத்தான் உன் சாயப்பா சீரடியிலிருந்து கிளம்பி வந்துள்ளேன் செல்லமே. என் கரங்களை தட்ட உன் கைகளில் உன் மனம் மகிழும்படியே உனக்கானதை சிறப்பானதாக கொடுக்கப் போகிறேன். இப்பொழுது நீ சந்திக்கும் துன்பம் எல்லாமே உன் எதிர்காலத்தில் நீ வாழப்போகும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளம் என்பதை உணர்ந்து கொள். இப்பொழுது நீ அனுபவிக்கும் துன்பங்களை விட அளவில்லாத சந்தோஷத்தை அனுபவிக்கத்தான் போகிறாய். மிகப்பெரிய பொக்கிசம் உனக்காகவே காத்திருக்கிறது. ஓம் சாய்ராம்.